IVM வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்டின் பொன்னியின் செல்வன். இது 125வது எபிசோடு. இது செலிப்ரேஷன் எபிசோடு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு போன எபிசோட்லயே சொன்னேன் இல்லையா? என்னன்னு போக போக பார்க்கலாம். அருள்மொழிவர்மன் உயிரோட நாகப்பட்டினத்துல இருக்கான்னு சொன்னப்புறமாவது சக்கரவர்த்தி அமைதியானாரான்னு அனிருத்தர் கேட்டார் குந்தவை கிட்ட. அதுதான் இல்லை. அதுக்கப்புறமும் பொலம்பல் இன்னும் அதிகமாயிடுச்சு. முதல்ல தம்பி உயிரோட இருக்கிறதையே நம்பல. ஆனா நானே நேர்ல போய் அவனை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஏன் அவனை இங்க அழைச்சிட்டு வரலன்னு கேட்டாரு. ஜுரம் வந்த உடம்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னேன். சீக்கிரம் இங்க அழைச்சிட்டு வரேன். ஆனா இங்க வந்த அரசியல்ல வர்ற குழப்பத்தை பத்தியும் சொன்னேன். இத கேட்டப்புறம் விஷயம் வேற ஆயிடுச்சு. இந்த ராஜ்யம் தான் என் பிள்ளைங்களுக்கு யமனா இருக்கே, இது இல்லைன்னா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அதுக்குதான் அவங்க ரெண்டு பேரையும் இங்க சீக்கிரம் அழைச்சிட்டு வர சொல்றேன்னாரு. இப்படி பேசிட்டு இருந்த சுந்தர சோழர் மனசுல இன்னொரு பயம் வந்தது. இவ்வளோ புயல் காத்து அடிக்கிறதுனால அரண்மனையே அல்லோல கல்லோலப்படுதேன்னு யோசிச்சார். ஒரு தடவை பெரிய இடி இடிச்சது, அதுக்கப்புறம் வெறி வந்த மாதிரி ஆயிட்டார். குந்தவை, அருள்மொழியை இனிமே நான் பார்க்க போறதே இல்லை. கீழே கடல்ல நான் பயணம் பண்ணியிருக்கேன், அதுல வர்ற புயலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அடிக்கிற புயல்னால கடற்கரையில தென்னமர உயரத்துக்கு அலை எழும்பும், ஊரு உள்ளையும் கடல் பொங்கி வரும். பூம்புகார கடல் கொண்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே கதை நாகப்பட்டினத்துக்கு நடந்தாலும் நடக்கும். அதுலேயும் புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல கால்வாய்க்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கு. அதனால புத்த விகாரம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பழிகாரி ஊமராணிக்கு கடல்ல என் புள்ள சாகலன்னு வருத்தம். அதுக்கு பதிலா கரையில வந்து என் புள்ளைய கொல்ல பாக்குறா. நான் போய் தான் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி கதறிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணாரு. அது முடியாம திரும்பி படுக்கையிலே விழுந்தார்னு சொல்லிட்டு குந்தவை, ஐயா படுக்கையில விழுந்து விம்மி விம்மி அழுததை பார்த்தா கல்லும் கரைஞ்சிடும்னு சொன்னான். சொல்லும் போது அவ கண்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது. குந்தவை அழுகிறத பார்த்து வானதியும் கண்ணீர் விட்டா. அனிருத்தர் அதை பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. அம்மா, சக்கரவர்த்தி இப்போ படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் பண்ணி பரிகாரம் தேட போறேனோ தெரியலன்னாரு அனிருத்தர். குந்தவை உடனே, ஐயா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஊமராணி சாகல, உயிரோட இருக்கான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா அவர் அமைதியா நிம்மதியா ஆயிடுவாரு. அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். எப்படியாவது என் பெரியம்மாவை அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்க தான் வந்தேன். ஆனா நீங்க முன்னாடியே அதுக்குள்ள ஏற்பாட்டை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னான். ஆமாம்மா, நான் மந்தாகினி தேவி உயிரோட இருக்கிறத சக்கரவர்த்தி கிட்ட சொல்றதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. ஆனா சும்மா சொன்னா அவர் நம்புவாரா? முன்னாடி நான் சொன்னது போய் இப்ப சொல்றதுதான் உண்மைன்னு எப்படி நம்ப வைக்கிறது? அதுக்கு தான் அவங்கள இங்க வர வைக்க நினைச்சேன். நேர்ல பார்த்தா நம்புவார்ல, அதுக்கு தான் இலங்கைக்கு போனேன். ஆனா உங்க தம்பியோடையும் பெரிய வேளாரோடையும் சதி பண்றதுக்கு தான் போனேன்னு பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்திட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அது இல்லைன்றதுக்காகவாவது நான் ஊமராணிய உங்க அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னாரு. அந்த மாதிரி திடுதுப்புன்னு கொண்டு போய் நிறுத்தினா அப்பாவுக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிடலாம். முன்னாலேயே சொல்லிட்டு தான் செய்யணும்னா குந்தவை. சரி தேவி, அப்படியே செய்யலாம். இந்த வீட்டுக்கு ஊமராணி வந்த பின்னாடி சொல்லிக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில அரண்மனைக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள பூங்குழலி தலையிட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு நாள் இருக்குன்னாரு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அருள்மொழிய அவ தான் கடல்ல மூழ்கி போகாம காப்பாத்தினான்னு சொன்னா குந்தவை. உடனே அனிருத்தர், கடவுள் காப்பாத்தினார்னு சொல்லுமா, பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் காப்பாத்தினார். அவரோட அருள் இல்லாம யார் என்ன பண்ண முடியும்? ஜோதிட சாஸ்திரம் உண்மையானா இளவரசரை கடலும் தீயும் புயலும் பூகம்பமும் கூட ஒண்ணுமே செய்ய முடியாது அருள்மொழிய அப்படின்னு சொன்னாரு அனிருத்தர். கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன். அவன் இல்லாம ஒரு அணுவும் அசையாது.
ஆனா கடவுள் சக்தி மனுஷங்க மூலமா தானே நடக்கும். பூங்குழலிய மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப போறேன். நீங்க வேற விதமா நினைச்சீங்கன்னா அருள்மொழிய வெளிப்படையாவே வர சொல்லலான்னு நினைச்சேன்னு குந்தவை சொல்லும்போது, இல்லம்மா இல்ல, சிம்மாசனம் யாருக்குங்கிறது தீர்மானமாகிற வரைக்கும் அருள்மொழிவர்மனை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்காம இருக்கதே நல்லது. உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு கேட்டுடலான்னு இருக்கேன். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுறதா இருந்தா அருள்மொழிய இலங்கைக்கு அனுப்புறது நல்லது. அருள்மொழி இங்க இருக்கும்போது மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினா மக்கள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் சோழ நாடு ரத்த களறி ஆயிடும், ரத்த வெள்ளமா ஓடுன்னாரு அனிருத்தர். அப்படின்னா பூங்குழலியும் சேந்த நமதனையும் மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்புறதே நல்லதுன்னு சொன்னா குந்தவை. அதுதாம நல்லது. சக்கரவர்த்தி ஆசைப்பட்டா அருள்மொழி ஒரு தடவை ரகசியமா தஞ்சாவூருக்கு வந்துட்டு போகட்டும்னு சொன்னார் அனிருத்தர். அதுக்கு குந்தவை, ஆமா, அருள்மொழியும் பெரியம்மாவும் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்னு சொன்னா குந்தவை. அப்போ அனிருத்தர் ஆதித்தனை பத்தி சக்கரவர்த்திக்கு எந்த கவலையும் இல்லைல்லன்னு கேட்டார். அதுக்கு அவ, ஆதித்தனை பத்தி கவலைப்படல, ஆதித்த கரிகாலனுக்கு கெட்டது நடத்தக்கூடிய யாரும் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சக்கரவர்த்தி நம்புறார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார் அனிருத்தரை பார்த்து. எனக்கு அப்படி தோணல, ஆதித்தர் போர்ல எல்லாம் அசகாய சூரர் தான், ஆனா மத்த எல்லா இடத்துலையும் அவரை ஏமாத்துறது ஈஸி. பழுவேட்டரையர்கள் அவரை வேண்டான்னு நினைக்கிறாங்க. பழுவூர் இளையராணி இவருக்கு எதிர பயங்கரமா ஏதோ சூழ்ச்சி பண்றா. இந்த ரெண்டு விஷயத்தையுமே திருமலை மூலமா சொல்லி அனுப்புனேன், ஆனாலும் யூஸே இல்லை. எவ்வளோ சொல்லியும் தஞ்சாவூருக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் கடம்பூருக்கு ஏன் போகணும்னு கேட்டார். ஐயா, பழுவூர் இளையராணி எங்க கூட பிறந்தவளா இருப்பாளோன்னு என் டவுட்டை ஆதித்தனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன் வல்லவர்கிட்ட. வல்லவர் மட்டும் இப்போ இங்க இருந்திருந்தா நாகப்பட்டினத்துக்கு அனுப்பியிருக்கலான்னு சொன்னா குந்தவை. வந்தியத்தேவன் கூட நான் திருமலை அனுப்பியிருப்பேன். இப்ப கூட நீங்க பூங்குழலி அனுப்புனா கூடவே திருமலையும் அனுப்புவேன்னார் அனிருத்தர். இப்ப போனவங்க இன்னும் வரலையே, என் பெரியம்மா வந்துட்டா எனக்கு பெரிய நிம்மதி. ஐயா, அவங்க வந்த உடனே என் அப்பாவை பார்த்து உண்மைய சொல்லிடுவீங்கல்ல, அதுக்குள்ள நான் என் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னா குந்தவை. அப்போ அனிருத்தர், ஆஹா, இந்த மலையமான் மகளுக்கு தான் எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் திருக்கோவலூர் கழவனுக்கு தெரிஞ்சா இன்னும் என்ன செய்ய போறாரோ? தன் பேரப்பிள்ளைக்கு கிரீடம் இல்லைன்னா இந்த நாட்டையே அழிச்சாலும் அழிச்சிடுவார்னு சொன்னார் அனிருத்தர். என் தாத்தாவை நான் பார்த்துக்கிறேன், இந்த வானதி இருக்காளே இவளோட பெரியப்பாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. வானதி சோழராணியா ஆக போறான்னு கனவு கண்டுட்டு இருக்கார். இந்த பொண்ணுக்கு மனசுல கூட அந்த ஆசை இருக்கும்னு அவ சொல்ல வரும்போது வானதி ரொம்ப கோபமா அக்கான்னு சொன்னான். வானதி இன்னும் மேல பேசுறதுக்குள்ள பூங்குழலி அந்த ரூமுக்குள்ள வந்தா. அவ தனியா தான் வந்தா. உடனே அனிருத்தர், பூங்குழலி உன் அத்தை எங்க, திருமலை எங்கன்னு கேட்டார். அதுக்கு பூங்குழலி, ஐயா, என் அத்தையை நான் கூட்டிட்டு வர்றேன்னு திமிரா சொல்லிட்டு போனேன்ல, ஆனா என்னால சொன்னதை செய்ய முடியலன்னா. நீங்க போறதுக்கு முன்னாடியே காணுமா இல்ல வரலன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்டார். இல்லையா, கோட்டைக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு நடுவுல காணாம போயிட்டான்னா பூங்குழலி. என்ன நடந்துச்சுன்னு நாம பார்க்கலாம். ஊமராணி சேந்த நமுதன் வீட்டில தான் இருந்தா. அவ அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா மொத நாள் நைட்டு அடிச்ச புயல்ல அமுதனோட வீடு சின்ன பின்னம் ஆயிடுச்சு. தோட்டத்துல இருந்த மரம் ஒண்ணு வீட்டு மேலேயே விழுந்துடுச்சு. அமுதனுக்கு மொத நாள் மழையில நனைஞ்சதால ஜுரம். அவன் படுத்து ஜுரத்துல உளறிட்டு இருக்கான். அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து வீட்டை சரி பண்ண ட்ரை பண்ணாங்க. பூங்குழலிய பார்த்ததும் ஊமராணிக்கு சந்தோஷம், ஆனா திருமலைய பார்த்து கொஞ்சம் பயந்து போனாதான். அப்புறம் பூங்குழலி அவன் நம்மாளுன்னு சொன்னதும் கொஞ்சம் ஓகே ஆயிட்டா. போகும்போதே நம்பியும் பூங்குழலியும் அவகிட்ட எப்படி விஷயத்த சொல்றது, என்ன சொன்னா கூட வருவான்னு டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பூங்குழலி அவ அத்தைக்கிட்ட சக்கரவர்த்தி முடியாம படுத்துட்டு இருக்காரு, எந்த நேரம் வேணும்னாலும் எது வேணும்னாலும் ஆகலாம், அதனால அதுக்கு முன்னாடி ஊமராணிய பார்க்க ஆசைப்படுறாரு. இத்தனை நாளா அவளை மறக்கவே இல்லை.
அவளை பார்த்தா ஒருவேளை முடியாதவர் நல்லா ஆனாலும் ஆயிடலான்னு சமிக்கையில ஊமராணிக்கு சொன்னான். அதுக்குத்தான் முதல் மந்திரி அழைச்சிட்டு வர சொல்லி ஆளுங்களை அனுப்புனதா சொன்னான். குந்தவை அவளை தான் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக முதல் மந்திரி வீட்டுல வந்து வெயிட் பண்றாங்கன்னு சொன்னான். இதெல்லாம் புரிஞ்ச பின்னாடிதான் பூங்குழலி கூட வர ஊமராணி ஒத்துக்கிட்டா. கோட்டை வாசலுக்கு அவங்க வந்துட்டு இருந்தப்போ சக்கரவர்த்தியோட வேளக்கார பட உள்ள வந்தாங்க. அதனால இவங்க மூணு பேரும் ஒதுங்கி நின்னாங்க. வேளக்கார படைய பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள தொடர்ந்து ஒரு கூட்டம் உள்ள நுழைஞ்சது. அவங்கள காவக்காரங்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல, கதவை சாத்தவும் முடியல. இந்த கூட்டத்தோட நாம போக வேணா, முதல் மந்திரி அரண்மனைக்கு போறதுக்கு தனியா ஒரு சுரங்க வழி இருக்கு, அது வழியா போலான்னு சொன்னா நம்பி. சரி, இதை அத்தை கிட்ட சொல்லி கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஊமராணிய பார்த்தா ஊமராணி கூட்டத்தோட சேர்ந்து கோட்டைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு நம்பியும் பூங்குழலியும் அவளை ஃபாலோ பண்ணி உள்ள வந்துட்டாங்க. திரும்பவும் நம்பி தனியா போலான்னு சொன்னதை ஊமராணி பொருட்படுத்தவே இல்லை, கூட்டத்தோடையே போனான். கூட்டத்தை என்ன, மனுஷங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறவ, இப்படி பண்றத பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போன பின்னாடி கூட்டத்துல உள்ளவங்க மந்தாகினிய கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மாவை பார்த்தா பழுவூர் ராணி மாதிரி இருக்கேன்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த பூங்குழலிக்கும் நம்பிக்கும் கவலையாயிடுச்சு. அவளை நடக்காம ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ நம்பிய பார்த்த கூட்டம், இவன் யாரா பொம்பளை பிள்ளைய தொந்தரவு பண்றான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தை முன்னாடி போன வேளக்கார படையில சில பேர் காதுல விழுந்துருச்சு. அவங்க வந்து ஊமராணிய காப்பாத்துற மாதிரி சுத்தி நின்னுக்கிட்டு மத்தவங்கள போடாப்போ போயிட்டே இருன்னு விரட்டினாங்க. அதுல ஒருத்தன் மந்தாகினி தேவிட்ட, அம்மா நீ யாரு, உன்னை யாரு தொல்லை பண்றா சொல்லு, அவனை இங்கேயே தூக்கல போடுறோன்னு சொன்னான். அவ எப்படி பேசுவா? திரும்ப இன்னும் கொஞ்சம் பேரும் வந்து கேட்டதுக்கும் அவ பதில் சொல்லல. இவளை பார்த்தா பழுவராணி ஜாடையா இருக்கேன்னா அதுல ஒருத்தன், அதனாலதான் இவ இவ்வளவு திமிரா இருக்கான்னா இன்னொருத்தன், பழுவூர் கூட்டமே அப்படித்தான்னா ஒருத்தன். இதெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் அரண்மனை பக்கத்திலேயே நடந்தது. இது என்ன ஏதோ கூட்டம் கூடுதுன்னு பார்க்க கொஞ்சம் பழுவூர் வீரர்கள் அங்க வந்தாங்க. அவங்க காதுல இது விழுந்துடுச்சு. வீரர்கள்ல ஒருத்தன், யார் அது பழுவூர் கூட்டத்தை பத்தி குறை சொல்றது, தைரியம் இருந்தா முன்னாடி வாடான்னா. நான் தாண்டா சொன்னேன், என்னடா பண்ணுவேன்னு சொன்னவன் முன்னாடி வந்தான். அவன் உடனே, நீங்க தாண்டா திமிர் பிடிச்சவங்க, உங்க முடிவு காலம் நெருங்கிடுச்சிடான்னா. எங்க எங்க இளவரசரை கடல்ல தள்ளி கொன்னுட்டு இவ்வளவு திமிரா பேசுறியா? உங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் புயல் அடிச்சு ஊரே நாசமா போச்சுன்னா கூட்டத்துல ஒருத்தன். உடனே அவன் இவனை அடிக்க போனான். வேளக்கார வீரன் அவனை தடுத்தான். கூட்டத்துல குழப்பமும் கூச்சலுமா இருந்தது. பழுவூர் வள்ளல்கள் வாழ்கன்னு சிலரும், சோழ சக்கரவர்த்தி வாழ்கன்னு சிலரும், கொடும்பாளூர் வேளார் வாழ்கன்னு சிலரும், திருக்கோவலூர் மலையமான் வாழ்கன்னு சிலரும் கோஷம் போட்டாங்க. அந்த நேரத்துல அங்க சின்ன பழுவேட்டரையர் வந்தார் குதிரை மேல. அவர் வந்தத பார்த்ததும் மக்கள் செதறி ஓடுனாங்க. வேளக்கார பட முன்னாடி போயிட்டாங்க. பழுவூர் வீரங்க மட்டும் சின்னவர்கிட்ட போய் நடந்தத சொன்னாங்க. பூங்குழலியும் நம்பியும் தெருவோரத்துல ஒதுங்கி நின்னு மந்தாகினி எங்கன்னு பார்த்தா அவளை காணும். பூங்குழலிக்கு ஒரே கவலையா போச்சு. என்னது இது, தலைநகர்ல இந்த அழகுல ஆட்சி நடக்கும்போது அத்தையை எங்க போய் தேடுறது, யாராவது புடிச்சிட்டு போயிருப்பாங்களான்னு கவலையா இருந்துச்சு. சின்னவரும் அவர் ஆளுங்களும் போனப்புறம் தேடி தேடி பார்த்தாங்க, காணும். நம்பி பூங்குழலிக்கிட்ட, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பாக்குறேன், நீ அதுக்குள்ள முதல் மந்திரி கிட்டையும் குந்தவி தேவி கிட்டையும் போய் சொல்லு, அவங்க ஏதாச்சும் செய்வாங்கன்னா. அவளுக்கு தயக்கமா இருந்துச்சு. நான் சொல்றத கேளு, உன் அத்தைக்கு ஒண்ணு நடந்திருக்காது, கூட்டத்துல யாரோ தெரிஞ்சவங்கள பாத்திருக்கா, அவ ஒரு சைடே பாத்துட்டு இருந்தா அதை வச்சு சொல்றேன், அவன் பின்னாடி போயிருப்பான்னு நினைக்கிறேன், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், நீ போய் முதல் மந்திரி கிட்ட சொல்லுன்னு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சான். இதெல்லாம் சொல்லி முடிச்சா பூங்குழலி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குந்தவைக்கு கவலையாயிடுச்சு. ஆனா அனிருத்தர் கொஞ்சம் தைரியமா இருந்தாரு. பாத்தீங்களா தேவி, கலக பிசாசு எப்படா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு காத்துட்டு இருக்கு. அருள்மொழி உயிரோட இருக்கான்னு தெரிய வேண்டியதான், இந்த தீ பத்துக்கிட்டு எரிய வேண்டியதான்னாரு. நீங்க முதல் மந்திரியா இருக்க வரைக்கும் அப்படி ஒன்னும் நடந்துடாது. இப்ப பெரியம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி சொல்லுங்கன்னா குந்தவை.
அந்த கவலை உங்களுக்கு வேணாம் தேவி. கோட்டைக்குள்ள வந்துட்டா எனக்கு தெரியாம வெளியில போக முடியாது. அதுக்கு ஏத்த ஏற்பாடை நான் பண்றேன். இனி மந்தாகினி தேவி சக்கரவர்த்திய பார்க்காம இங்கிருந்து போக மாட்டான்னாரு முதல் மந்திரி. இந்த மந்தாகினியாகிய ஊமராணி சக்கரவர்த்திய பாக்குற இந்த நேரத்துல எங்க போனான்னு நமக்கே கவலையா இருக்குல்ல. அவ எங்க போனான்னு பாக்கலாம் வாங்க. அவ கூட்டத்துல நடந்த குழப்பத்துல எங்கேயோ போனது என்னவோ நிஜம்தான். வேளக்கார படைய ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் உள்ள நுழைஞ்சதுன்னு பார்த்தோம்ல, அந்த கூட்டத்துல ரவிதாசன் இருந்ததை ஊமராணி பார்த்துட்டா. இவளுக்குதான் ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் வேலை செய்யுமே. நம்பியும் பூங்குழலியும் மந்தாகினியே பார்த்துட்டு இருக்கும்போது அவ ரவிதாசனையே பார்த்துட்டு இருந்தா. நல்லது தெரியுதோ இல்லையோ, நடக்க போற கெட்டது உடனே தெரிஞ்சிடும் அவளுக்கு. இவன் ஏதோ கெட்டது பண்ணதான் வந்திருக்கான்னு அவளுக்கு புரிஞ்சுது. ஏற்கனவே இலங்கையில அருள்மொழியை கொல்ல முயற்சி பண்ணது அவளுக்கு தான் தெரியுமே. சின்னவர் வந்தப்போ மக்கள் செதறி ஓடினப்போ இவர் ரவிதாசன் எங்க போறான்னு பார்த்துட்டே இருந்தான். ரவிதாசனும் இன்னொருத்தனும் ஒரு சந்து வழியா போறத பார்த்து ஃபாலோ பண்ணான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சுதான் நம்பியும் பூங்குழலியும் அவளை தேட ஆரம்பிச்சாங்க. மந்தாகினியும் சந்துல போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர்றாங்களான்னு பார்த்தா இவங்கள காணும். சரி, இப்ப இவன் பின்னாடி போறதுதான் முக்கியம்னு நடைய கட்டினான். ஃபர்ஸ்ட் வந்தியத்தேவன் சின்னவர் ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன வழியில தான் ரவிதாசனும் போனான். அவன் கூட போனது சோமன் சாம்பவன். ரெண்டு பேரும் சரசரனு சந்திலையும் பொந்துலையும் அங்கங்க விழுந்து கிடந்த மரத்தையும் தாண்டி பூந்து புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களான்ற பயம் கொஞ்சம் கூட இல்லை. அதனால திரும்பியே பார்க்கல. பார்த்துருந்தாலும் இவ புயலா மறைஞ்சிட்டு இருந்திருப்பா. கடைசியில வல்லவன் போய் நின்று அதே பெரியவர் அரண்மனை தோட்டத்து காம்பவுண்ட் வால் ஓரமா போய் நின்னாங்க. அங்க புயல்ல மரம் ஒன்று விழுந்து கிடந்துச்சு. அதுல ஏறி ஈஸியா அடுத்த சைடு குதிச்சாங்க. அதையே பண்ணா ஊமராணியும் கொஞ்சம் கூட சத்தமோ பயமோ இல்லாம. ரவிதாசன் சோமனை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இவன் மட்டும் அரண்மனை மாளிகை கிட்ட போனான். பெரியவரும் பழுவூர் ராணியும் இல்லாம கொஞ்சம் அரண்மனை அமைதியா இருந்தது. தாதி பொண்ணுங்களோட பேச்சு குரல் மட்டும் கொஞ்சம் கேட்டுச்சு. அந்த நேரத்துல ரெண்டு தாதி பொண்ணுங்க மாடத்துக்கு வந்தாங்க. அவங்க புயலால விழுந்த மரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இவன் யூஸ்வலா சிக்னல் கொடுக்கற மாதிரி அந்த குரல்ல கத்துனான். ரெண்டு பேரும் திரும்பி சத்தம் வந்த சைடு பார்த்தாங்க. ஒருத்தி சொன்னா, பாரடி பட்டப்பகல்ல கோட்டம் கத்துதுன்னு. இன்னொருத்தி ஒண்ணுமே பேசல. இவன் மறைஞ்சு நின்றுட்டு இருந்ததுனால யாரும் இவனை பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பதில் சொல்லாத தாதி திரும்பி வந்தா. வசந்த மண்டபத்துக்கு வந்தா. இந்த மண்டபத்துல தான் நந்தினிய முதல்ல வல்லவன் மீட் பண்ணான். அங்க வந்த தாதி தோட்டத்தை உத்து உத்து பார்த்தா. திரும்பவும் ஆந்த குரல் கேட்டுச்சு. அந்த பொண்ணு அங்க வரும்போது ரவிதாசன் மறைவுல இருந்து வெளியில வந்தான். அவளை முழிச்சு பார்த்தான். மந்திரவாதி, இங்கேயே வந்த இளையராணி இல்லையேன்னு சொன்னா அவ. இளையராணி தான் அனுப்புனா என்ன அப்படின்னா ரவிதாசன். போன இடத்துலயும் நீ ராணியை நிம்மதியா இருக்க விடலையா? யாருக்காவது தெரிஞ்சா அப்படின்னு அவ சொல்லும் போது, இப்ப தெரிஞ்சா என்ன, குடி முழுகி போயிடுமா அப்படின்னு கேட்டான். சின்னவருக்கு ஏற்கனவே எங்க மேல சந்தேகம். என்னை ஒரு நாள் கூப்பிட்டு கண்டிச்சாரு. மறுபடியும் நீ வந்தா அவர்கிட்ட சொல்லணும்னு வேற சொன்னாருன்னா. அவன் கேட்டான் போ, அவன் முடிவு காலம் நெருங்கிடுச்சு. நீ கவலைப்படாத, எனக்கு பாதாள பொக்கிஷ ரூம் சாவி வேணும், எடுத்துட்டு வான்னா. ஐயோ, நான் கொடுக்க முடியாதுன்னா அவ. இந்த பாரு, உன் எஜமானியோட மோதிரம்னு காட்டினான். இதை நீ எங்க திருடுனியோ அப்படின்னா அவ. என்னையா திருடன்ற? ராணியே என்னை பார்த்து நடுங்குவா, உனக்கு அவ்வளவா? பாரு, இன்னைக்கு ராத்திரியே 9 பிசாசு வந்து உன்னை உயிரோடு தூக்கிட்டு போயிடும்னு சொல்லும்போது அவ பயந்து போய், வேணாம் வேணாம், உன் பிசாசு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, உனக்கு என்ன சாவி தானே வேணும், ஆனால் அது உடனே கிடைக்காது. தோட்டம் அழிஞ்சு போனதை பார்க்க பொண்ணுங்க வந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட உட்கார்ற சமயத்தில் நான் உனக்கு சாவியை கொடுக்குறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனான். அவ போகும்போது, எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா, சாப்பிட்டு 2 ஆச்சு, கொஞ்சம் நிறைய கொடுன்னா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஊமராணியும் அமைதியா இவங்களுக்கு தெரியாம உட்காந்துக்கிட்டா.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாதி சாவியும் சாப்பாடும் எடுத்துட்டு வந்தா. அதை வாங்கிக்கிட்டு தாதியும் ரவிதாசனும் பொக்கிஷ நிலவரை போற வழியில நடந்தாங்க. அதை திறந்தா உள்ள ஒரே இருட்டு. ரவிதாசன் தாதியை பார்த்து ஒரு விளக்கு கொண்டு வான்னா. பட்ட பகல்ல விளக்கு கொண்டு வந்தா யாருக்காவது சந்தேகம் வராதான்னு கேட்டா தாதி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இல்லைன்னா அப்படின்னு ஆரம்பிச்சான். சும்மா இருப்பா சாமி, கொண்டு வந்து தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்குள்ள நானும் சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு அவ போன பின்னாடி தோட்டத்துக்கு வந்து மூட்டைய சோமன் கிட்ட கொடுத்துட்டு, நீ ரெண்டு மூணு நாள் கூட அங்க இருக்க வேண்டி வரும், இந்த சோத்து மூட்டைய வச்சுக்கோ, சத்தம் போடாம வா, அவ தீவர்த்தி எடுக்க போயிருக்கா, நாம அதுக்குள்ள உள்ள போயிடலான்னு சொல்லி நடந்தாங்க. மந்தாகினியும் அவங்களுக்கு தெரியாம பின்னாடியே போனான். கதவு கிட்ட போனப்புறம் நல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு சோமனை உள்ள போக சொன்னா ரவிதாசன். முதல்ல இருட்டுல கண்ணு தெரியாதுதான், கடகடன் பயப்படாம கொஞ்ச தூரம் நடந்துடுன்னு சொன்னான். சோமன் சாமன் உள்ள போனதும் அவனை இருட்டு முழுங்கின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரவிதாசன் திரும்பி போய் நின்ன இடத்துலயே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் தாதியை எதிர்பார்த்து நின்ன நேரம் மந்தாகினி சத்தம் இல்லாம நுழைஞ்சு உள்ள போயிட்டான். அந்த இருட்டுல சோமனுக்கு தெரியல, எத்தனையோ நாள் காட்டுல இருட்டுல இருந்து பழக்கப்பட்டவ இது ஒரு விஷயமா அவளுக்கு. சோமன் உள்ள ஒரு தூண்ல முட்டிக்கிறத பார்த்தா. அவனுக்கு எதிர் திசையில நடந்தா, படிக்கட்டு தெரிஞ்சது, அது வழியா இறங்கினான். சோமன் ஏதோ சத்தம் கேட்டு யாரது யாரதுன்னு கேட்டான். அது ரவிதாசன் காதுல விழுந்தது. அந்த நேரம் பார்த்து தாதி பொண்ணு விளக்கோட வந்தா. அவ காதுல விழுந்துட போகுதுன்னு உள்ள வந்து சோமன்கிட்ட, என்ன கூப்பிட்டியான்னு கேட்டான் ரவிதாசன். உன் குரல் யாருக்காவது கேட்ட போகுது, நான் இங்கதான் இருக்கேன்னா. அதுக்குள்ள தாதி வெளிச்சத்தோட வந்துட்டா. சோமன் தூண் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டான். அவ வாசல்ல வந்து நின்னு மந்திரவாதி மந்திரவாதின்னு கூப்பிட்டா. இங்கதான் இருக்கேன்னு சொல்லி தீவர்த்திய வாங்கிக்கிட்டான் ரவிதாசன். வெளியில கதவை பூட்டிடு, இன்னும் சரியா ஒரு நாழிகை கழிச்சு வந்து பாரு, என் குரல் கேட்டா கதவை தர, வேற யாரும் இல்லாத நேரம் பார்த்து வான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பினான். தாதி உடனே, மந்திரவாதி சின்னவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, நீ மாட்டிக்கிட்டா என்ன காட்டி கொடுத்துடாதன்னா. அதுக்காக பொண்ணே வீணா கவலைப்படாத, அவனுக்கே காலம் நெருங்கிடுச்சுன்னா. என்னை ஏன் திரும்பி திறக்க சொல்ற, வேற வழி இல்லையா வெளியில வர்றதுக்குன்னு கேட்டா. இல்ல, அந்த பக்கமா ஆத்துல ரொம்ப தண்ணி போகுது, அதனாலதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் சொன்ன மாதிரியே தாதி பூட்டிட்டு போயிட்டா. வெளிச்சத்துல ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்ட, என்ன கேட்கணும்னு கேட்டா ரவிதாசன் சோமன் கிட்ட. இல்ல, முன்னாடி ஒரு தடவை நீ வந்தியான்னு கேட்டான். நிறைய தடவை வந்திருக்கேன், இது என்ன கேள்வி, நமக்கு வந்த காசெல்லாம் இங்கேருந்து தான்னா ரவிதாசன். அதுக்கு சோமன், ஏதோ சத்தம் கேட்டுது, வாசப்படி வெளிச்சம் கூட ஒரு தடவை மறைஞ்சது, அதான் கேட்டேன்னா. கதவு தானா சாத்தியிருக்கும்னா ரவிதாசன். இல்ல, ஏதோ உருவமும் வந்தது, காலடி சத்தமும் கேட்டுதுன்னு சொன்னா சோமன். ஆமா, ஓ சித்த பிரம்மையா இருக்கும், இருட்டுல நிழல் மாதிரி தெரியும், திடீர்னு வெளிச்சம் வந்து மறையும், சின்ன சத்தமெல்லாம் கேட்கும், சில பேரு பயத்துல செத்து போயிருக்காங்க, அவங்க எலும்பு கூடு அங்கங்க கிடக்கும், அந்த கிழமை பழுவேட்டரைய வேணும்னே இந்த எலும்பு எல்லாம் எடுக்காம விட்டு வச்சிருக்கான், இதுக்குள்ள நுழையிறவங்க பயந்து சாகட்டும்னு தான் அப்படின்னா ரவிதாசன். யாருக்கும் தெரியாம எல்லாரும் அப்படி வர முடியுமா என்ன அப்படின்னு கேட்டா சோமன். சாதாரணமா யாரும் நுழைஞ்சிட முடியாது, என்ன தவிர யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நானும் ராணியால தான் இங்க வர முடியுது, பெரியவர் யாரையாவது தண்டிக்கணும்னு நினைச்சார்னு வச்சுக்கோ, இதுக்குள்ள அனுப்பி விட்டுருவாரு, பொக்கிஷ நிலவரையில திருட ஆசைப்படுறவன் தானா வந்து மாட்டுவான், அப்புறம் எங்கேருந்து வெளியில போறதுன்னா. அப்ப நீ மட்டும்தான் இங்க வந்துட்டு உயிரோட வெளியில போயிருக்கியான்னு கேட்டான் சோம. என்னை தவிர இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, வல்லவரையனும் கந்தமாறனுமா அப்படின்னு கேட்டான் சோம. ஆமா ஆமா அப்படின்னா ரவிதாசன். அவங்கள கொல்லாம ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கோன்னு கேட்டான் சோம. எத்தனை தடவை உனக்கு சொல்றது, வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காக இளையராணி விட்டு வச்சிருக்கா, சுந்தர சோழரோட வம்சமே அழியும் போது அவனும் செத்துடுவான், அதுக்கான நேரம் வந்துடுச்சு, சரிவா, உன் பாதையெல்லாம் ஒரு தடவை காட்டிட்டுறேன், ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இரு,
இங்க ரத்னத்தை கும்பிச்சு வச்சிருக்க இடம்னு ஒண்ணு இருக்கு, அங்க மட்டும் போய் மாட்டிக்காத. அத பார்த்துட்டியோ ஆசையே விடாது, வந்த வேலையே மறந்துடுவேன்னா ரவிதாசன். அதுக்கு சோமன் சாம்பவன், ரவிதாசா யார பார்த்து என்ன சொல்ற, நானும் உன்ன மாதிரி வீரபாண்டியர் உடம்பு மேல சத்தியம் பண்ணவன் அப்படின்னு சொன்னான். யாரு இல்லைன்னா அந்த ரத்னா குமிச்சிருக்கிறத பார்த்தா மனசு பரபரக்குது, அதனாலதான் சொன்னேன். சரி வா, அரண்மனைக்கு போற வழிய காட்டுறேன். முதல்ல சுந்தர சோழன், அதை காட்டிட்டு நான் போனதும் டைம் இருக்கு, நீ சுத்தி சுத்தி பாரு, பின்னாடி உபயோகப்படலான்னா. ரெண்டு பேரும் நடந்தாங்க. முன்னாடி ஒரு தடவை பெரியவரும் நந்தினியும் போன அதே பாதையில போனாங்க. தீவர்த்தி வெளிச்சத்துல அந்த நிலவரை பயங்கரமா தெரிஞ்சது. விசித்திரமா பல சத்தம் கேட்டுச்சு. இன்னும் அடிச்சிட்டு இருந்த புயலோட சத்தமும் வெளியில இருந்து கேட்டுச்சு. சோமன் திடீர்னு நின்னு ஏதோ காலடி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ரவிதாசன், ஆமா நம்ம காலடி சத்தம்தான் நமக்கே கேக்குது, நீ வீணா வரலாத, நான் இருக்கும்போதே இவ்வளோ பயப்படுறியே, நான் இல்லாம ரெண்டு மூணு நாள் இருக்கணுமே, நீ எப்படி இருக்க போறன்னு கேட்டான். நான் ஒன்றும் பயப்படல, நீ போன பின்னாடி பயப்படுறத விட நீ இங்கே இருக்கும்போதே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, இங்கே உள்ள பூந்தவங்க இங்கேயே செத்து போனாங்கன்னு சொன்னியேன்னு கேட்டான். ஆமா, செத்து போனவங்களோட ஆவியெல்லாம் இங்கே தான் சுத்திட்டு இருக்கும், அதனால என்ன, பேயே நம்மளை பார்த்து அலருமே. அந்த சின்ன பையன் வந்தியத்தேவன் இந்த பாதாள அறையில இருந்து பயப்படாம அப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். எத்தனையோ பேய் பிசாசுகளை பார்த்துருக்க நாம ஏன் பயப்படணும்னா ரவிதாசன். பேயும் பிசாசும் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யார் பயப்பட போறாங்க, வேற ஏதாவது பூச்சி போட்டு வந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்டான் சோமன். அட போப்பா, இதுக்கெல்லாம் பயப்பட போறியா என்னன்னு கேட்டான் ரவிதாசன். இருந்தாலும் ரவிதாசா, ரெண்டு மூணு நாள் இங்க இருக்கணும்னா யோசனையா இருக்கு, அதுக்கு முன்னாலேயே ஒரு சான்ஸ் கிடைச்சான்னு அவன் சொல்ல வரும்போது ரவிதாசன் உடனே, வேணாம் வேணாம், அந்த தப்பு மட்டும் செய்யாத, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சுந்தர சோழன் தனியா இருக்க நேரம் பார்த்து வச்சுக்கோ, அவன் பக்கத்துல அவன் பொண்டாட்டி எப்பவுமே இருப்பா, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவா, அன்னைக்கு நைட்டு தான் நீ காரியத்தை முடிக்கணும், சுந்தர சோழனோட வம்சமே அன்னைக்கு தான் நிர்மூலமாக போகுது, தப்பி தவறி சொதப்பிடாத அப்படின்னா. டேய் என்னடா நடக்குது இங்க, சுந்தர சோழரை கொல்ல போறாங்களா, அங்க கரிகாலனை போட்டு தள்ள நந்தினி பிளான் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஆக போகுது, சோழ குலத்தையே கடவுள் தான் காப்பாத்தணும். என்னங்க 25 நிமிஷம் எபிசோட நல்ல என்ஜாய் பண்ணீங்களா, இதுதான் நம்ம 125th எபிசோடோட செலிப்ரேஷன். ஸோ உங்களுக்கெல்லாம் இதுதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Filter coffee is a fascinating beverage. You need to pick the right beans, blend them in the right proportion, roast them to perfection, and slow brew at the right temperature to get the perfect cup. Which is exactly like great conversations as well. You need to track down the most interesting minds, get them into their zone and settle down for an unhurried, unscripted chat. And coffee for me is always, always, always best enjoyed with friends. I'm Karthik Nagarajan and do share my table as I meet some of the most interesting people I know and sit them down for a strong cup of coffee and an even stronger conversation. Join me every Wednesday for a freshly brewed episode. This is not Frappe. This is the Filter Coffee Podcast. How many times have you motivated yourself to improve your sleep or lose weight or be more productive? How many times have you failed? Hi, my name is Ashton Doctor. Tune into my show, The Habit Coach Podcast, where we focus on creating small, tiny habits to improve your life instead of those big, impossible tasks. So make listening to me a habit every Monday, Wednesday and Friday on the IVM Podcast app or ivmpodcast.com or on your favorite podcasting app.